தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் தேனி மாவட்டத்தின் சார்பாக தொடர்ந்து நமது கம்பளத்தார் இனத்தையும் தெலுங்கு மொழி பேசும் அனைத்து மக்களையும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் திருமலை நாயக்கரையும் தொடர்ந்து தரம் தாழ்ந்து இழிவுபடுத்தி பேசி வரும் அரசியல் வியாபாரி நாம் தமிழர் கட்சி சீமானும் அவரது ஏஜென்ட்கள் மாவட்டத்துக்கு ஒருத்தனை வச்சுக்கிட்டு ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு கூலி வாங்கிக்கிட்டு அந்நிய கைகூலியா இருந்துகிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்க சீமானை கண்டிச்சு அவரோட சகாக்கள் வைப்பார் கிராமத்தில் போராட்டத்தை தூண்டிவிட்ட செட்டப் செல்லப்பா, அவனை வந்து செட்டப் செல்லப்பான்னு சொல்லணும். செல்லப்பா புகழேந்தி, தமிழர் கட்சி புகழேந்தி, தீரன் தீரன் பேரை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பொண்டுகத்தனமா வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த திருமுருகன், இவங்க எல்லாம் வந்து இந்த அரசியல் வியாபாரத்துக்காக நல்லா ஒற்றுமையா இருக்கிற தமிழ்நாட்டில் அனைத்து மொழி, அதாவது சேர சோழ பாண்டிய நாடுன்னு இருந்த தமிழ்நாடை மொழிவாரி மாறியமா பிரிச்ச பின்னாடி நாமெல்லாம் பூர்வ குடி தமிழ் குடிகள். வீட்டில் எந்தெந்த மொழிகள் வேணாலும் பேசலாம், நமக்கு தாய்மொழின்னு தமிழில் தான் எழுதலாம். சீமான் மாதிரி மலையாளத்திலிருந்து வந்துகிட்டு நம்ம வந்து சைமன், அவனோட உண்மையான பேரை வந்து படத்துக்காக வச்சுக்கிட்டதே சீமான், அவனோட உண்மையான பேரு சைமன் செபஸ்டியான். அவன் வந்து சும்மா வந்து தமிழை வந்து நான் தான் தமிழன், நான் தான் தமிழன், நம்ம இவன் தான் தமிழன் பிறந்த மாதிரி, இவன் ஒரு பிஹெச்டி முடிச்சவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மக்களை புறம் தூண்டி விட்டுக்கிட்டு கலவரத்தை உண்டு பண்ணி விதமா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உன்னோட பேச்ச இதோட நிறுத்திக்க. நாங்க வந்து எங்களோட தெலுங்கர் சமுதாயம் கம்பளத்தார் நாயக்கர் சமுதாயத்திலிருந்து நாங்க இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல, இதுதான் ஆரம்பம். இனிமேல் நீ வந்து தொடர்ந்து தெலுங்கர்களை பேச ஆரம்பிச்சா தெலுங்கு பேசுற அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி தெலுங்கு கன்னடம் தமிழை தவிர அனைத்து மொழிகளையும் மக்களையும் ஒன்று திரட்டி நீ இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது, தமிழ்நாட்டில் நீ வாழ முடியாத அளவுக்கு நாங்க பண்ண முடியும், செஞ்சிருவோம், இதுதான் ஆரம்பம், இதோட நீ நிறுத்திக்க. இது வந்து இந்த கொரோனா பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நாங்க இதோட இப்ப ஒரு சுருக்கமா முடிச்சிருக்கோம். எல்லா மாவட்டத்திலையும் நாங்க வாழ்ற 20 மாவட்டங்கள் இன்னைக்கு 80% வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அனைத்து மொழி பேசும் மக்கள் தான் இங்க இருக்காங்க. நீ ஒருத்தன் கையா கையான்னு தப்பிக்கிட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல எம்எல்ஏவாடா, நீ நிக்கிற தொகுதியில நீ எம்எல்ஏவா, நீ உன்னோட தமிழ் மக்கள் இருக்காருன்னு சொல்றீல்ல, அந்த தொகுதியில மட்டும் நீ நில்லு, எம்எல்ஏவா வந்து வாரு பாப்போம் நீ எப்படி உன்னோட அரசியல் செல்வாக்கு நாங்க பாராட்டுறோம். அது இல்லாம வந்து அந்நிய கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு நீ போராட்டம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை வந்து கெடுத்துக்கிட்டு இந்த வேலையை இதோ நிறுத்திக்க. இதை நிறுத்தவில்லை என்றால் நாங்க கம்பளத்தார்கள் வேட்டையாட பிறந்தவர்கள், எங்களோட குலத்துள்ளே வேட்டைதான், உன்னைய வேட்டையாடுறதுக்கு நாளாகாது, யாவும் வச்சுக்க. இதோட இந்த உன்னோட தூண்டுதல பிரிவினைவாதத்தை நீ நிறுத்திக்க. நன்றி.